இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னா, இறுதியான நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம். இதுக்கு வந்து இந்த நட்சத்திர வரிசையில் வந்து பேராதரவு கொடுத்த அத்துணை புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இதில் நல்லா பொருந்திருந்தது அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இதுவெல்லாம் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் தான் இந்த 26 நட்சத்திரத்தையும் எளிமையான முறையில் சொன்னோம். அதற்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து நமக்கு சொல்லிகிட்டே இருந்ததில் கல்யாணி சிவராமன் மேடமுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் சொல்லணும், நிறைய பேருக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ இந்த 27 நட்சத்திரம், இந்த நட்சத்திரப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ண வேண்டிய மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலுப்பை மரம், இலுப்பை மரம்னு சொல்லப்படுது. இந்த இலுப்பை மரத்தை வந்து இவங்கள் பிறந்த 1 வயதுலேருந்து 3 வயதிற்குள்ள ஒருவேளை இந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மரத்தை கொண்டு போய் கோயிலில் நட்டு வைக்கிறதும், அப்படி அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்கிறதும், அதுக்குள்ளே காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், இது பண்ண பண்ண வளர வளர நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தோட்டந்தரவு இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் கொண்டு போய் நட்டு வச்சு அதை பராமரித்து வர்றதும், அதே மாதிரி குளத்துக்கரையில் இந்த மாதிரி இடத்துல போய் ஏரிக்கரையில் கொண்டு போய் நட்டிட்டு வர்றதும், இது வளர வளரவே இந்த குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சித்த மகாபுருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயதானவர்கள் நான் வந்து நட்டி வைக்கலாமான்னாலும் தாராளமாக நட்டி வைக்கலாம். இந்த நட்சத்திரத்தினால் வரக்கூடிய தீய பலன்கள் போய் நல்ல பலன்களே கிடைக்கும்னு சொல்லி சித்த மகாபுருஷர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாத்தையும் வெளிப்படையாக வெளியே உளறிடுவாங்க. உளறிடுவாங்கன்னா படகட கட கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் வந்து சமமாக பார்த்து நம்பி சில நேரத்தில் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகளும், சில இதில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்தி சாதுரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு வந்து உண்டு. இந்த புத்தி சாதுரியம்னா எப்படின்னா, யாருக்கிட்ட எந்த வேலை சொன்னால் இங்கே நடக்குமோ, யாரை எப்படி போனால் அது காரியங்கள் சாதிக்கணுமோ இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகளும், முன்கோபத்தினால நல்ல நல்ல உறவுகளை கெடுத்துக்கக்கூடிய அமைப்புகளும், பின்னாடி போய் அவங்க போய் அந்த உறவுகளை தேடி போகும்பொழுது அந்த உறவுகள் தன்னை விட்டு போகக்கூடிய வருத்தங்களும் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்பு நிறைய உண்டு. 25 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சின்ன வயசில் வந்து ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து, அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கவனக்குறைவோடு இருக்கிறவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும், அதுக்காக மருந்து மாத்திரைகள் காலத்துக்கும் சாப்பிடக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு நடக்குது லக்னாதிபதி கெட்டுப்போனவங்களுக்கு. அதே மாதிரி இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டண்ட் பண்ணுறது, பைக்கில் ஸ்டண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது பெற்றோர்கள் கவனத்திற்கு, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுங்க, அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு 22 வயது காலங்கள் வரைக்கும் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது வந்து பெற்றோர்களோட கடமை. சில பேருக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் போயிட்டுருக்கிறவங்க வந்து அதை ஆரம்பத்திலே பண்ணிடலாம், இல்லைன்னா அது தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு உள்ளாகக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின் சம்மந்தமான விஷயங்களில், ஸ்கின் சம்மந்தமான சில இந்த சோரியாசிஸ் சம்மந்தமாக அந்த ஸ்கின் ஸ்கேல்ஸாக போகக்கூடிய அமைப்புகளும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகளிலும் இந்த ஸ்கின் டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறது நண்பது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து மூலமாகவே ஸ்கின் டிசீஸை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இவங்களுக்கு சிறப்பான விஷயம்னு சொன்னால் சிவபெருமானை வழிபட்டுட்டே இருக்கிறதும், அதே மாதிரி யமகண்ட நேரத்தில் குறிப்பாக யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபடுறதும், கடைசி காமநேரம் சிவபெருமானை வழிபட்டுட்டே வர்றதும், அவர்கள் பிறந்த நாளில் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்திருப்பாங்க நண்பர்களே, இந்த நாளில் வந்து அவங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகள் யமகண்ட நேரத்தில் இவங்க வழிபாடு செய்ய செய்ய சில தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும்னு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த எதிர்பாலினத்தினரிடம் வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா ஸ்ரீரங்கநாதரை இவங்க வழிபட்டுக்கிறதும், அதே மாதிரி விடாமல் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டுக்கிறதும் இவங்களுக்கு வந்து நல்ல அனுகூலத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஸ்ரீரங்கநாதரை வழிபடும் பொழுது இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பும் கிடைக்குங்கிறதும் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி ஒருவேளை கெட்டு போயிருந்தால், இவங்க ஜாதகப்படி லக்னாதிபதி கெட்டு போயிருந்ததுன்னா இவங்க வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா
கஞ்சன் ஒரு கோயிலில், அதாவது சுக்கரன் கோயில்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுக்கரனுக்கு கண் கொடுத்தது யாருன்னா சிவபெருமான். அந்த கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க போயிட்டு வந்து அங்கே போயிட்டு நல்ல எண்ணெய் சிவபெருமானுக்கு கொடுக்கறதும், பால் கொடுத்துட்டு வர்றதும், பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றதும், இரவு நேரங்களில் அதாவது சாயரட்ச பூஜையில் போய் கலந்துக்கிறதும், 6 மணிக்கு மேலே உள்ள சாயரட்ச பூஜையில் போய் கலந்துக்கிறதும் விசேஷ பலனை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எளிமையான தாந்திரிக ரீதியான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இவங்க தொடர்ந்து குதிரைக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறதும், அதாவது அதுக்குள்ள உணவுகள் கொடுத்துட்டே வர்றதும், அதே மாதிரி குதிரை தானம், அதாவது நாட்டு குதிரை இருக்குதுன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆக்சுவலாக அந்த நாட்டு குதிரை எங்கேயா இருந்ததுன்னா, யாராவது குதிரை வளர்க்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும், குதிரை குட்டி ஒருவேளை உங்கள்கிட்ட தோட்டந்துறவோடு இருக்கீங்க அப்படின்னா குதிரை எடுத்து வளர்த்து அதுக்கு பாசமாக, குதிரைனா அது ஒரு ஓரத்தில் கட்டி போடக்கூடாது, அதை நீங்கள் பாசமாக வளர்க்கும் பட்சத்தில் என்னாகும்னா இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மையே. இந்த இதை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லையும், அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமையானனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் சம்மந்தமான விஷயங்களும், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் உண்டு. அதே மாதிரி ஒருவேளை காதல் வயப்பட்டு காதலில் தப்பு சொல்லலைங்க, ஒருவேளை தவறான நபர்களை வந்து இவங்க போய் பண்ணும் பொழுது இவங்களோட மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த முன்கோபம் வர்றதுனால கணவன் வந்து மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டயோ தேவையில்லாத கோபங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும், தேவையில்லாமல் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்களை சில நேரத்தில் விளையாட்டாக செய்வாங்க, அவங்க செய்கிறதே ஒரு பெரிய தப்பாகக்கூடிய தன்மைகளும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கிறதுனாலயே சில நேரங்களில் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே பிடிக்காத தன்மையும் இவங்களை ஒதுக்கக்கூடிய தன்மைகளும் சில பேருக்கு நடந்துட்டு இருக்குங்கிறதும் உண்மையே. அவங்களுக்கு தொடர்ந்து இவங்க செய்ய வேண்டியது வந்து இவங்களோட முன்ஜென்ம கணக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா பித்ருக்களை மறக்கக்கூடிய விஷயங்களும், பெரியவர்களை அடித்து துன்புறுத்தின பாவங்களும் இவங்களுக்கு உண்டுன்னும், குரு சாபங்கள் வாங்கின அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களோட சஞ்சித கர்மாவில் வருதுன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து இந்த குரு சாபங்கள் வரக்கூடிய தன்மைகளில் இருக்கிறதுனால ஒரு மகான வழிபட்டுண்டே வர்றதும், குரு என்பவர் வழிகாட்டி, சரிங்களா, நல்ல குருமார்கள் தன்னை கடவுள்னு சொல்ல விரும்ப மாட்டாங்க, அது ஷிரடி சாய்பாபாவாக இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், இவங்கெல்லாம் தன்னை குருவாக மட்டும்தான் சொன்னாங்க, எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாம் சுவாமி சுவாமின்னு சொன்னால், அந்த மாதிரி மகான்களை நீங்கள் வழிபட்டுக்கிறதும் தன்னைத்தானே சாமின்னு பெருமையாக சொல்லிக்கிறவாளை வழிபடுறத விட, யார் வந்து வழிகாட்டுதல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு குரு மகான்களை வழிபட்டுட்டே இருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்குங்கிறதும் உண்மையே. அதே மாதிரி 7 வயசுலேருந்து 10 வயசில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்கிறதும், அதே மாதிரி அதனால் அவங்களுக்கு உள்ள படிப்புக்குள்ள செலவுகளும், புத்தகங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பல தடைகள் விலகி நல்ல பிரம்மாண்டமான நோக்கத்தில் போய் வெற்றிகள் கிடச்சின்னு இருக்குங்கிறதும் திண்ணமான கருத்தே. கணவன் மனைவி விஷயங்களில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைகள், ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனால கணவன் மனைவி இதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து வச்சுக்கிறது, அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து வச்சுட்டு மரப்பாச்சி பொம்மைக்கு வந்து அலங்காரங்கள் பண்ணுறது, அலங்காரங்கள் பண்ணி அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இந்த காலங்களில் இதை எடுத்து வச்சுக்கிறது, எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் வச்சுட்டு பூஜைகள் பண்ணி உங்கள் குலதெய்வம் கோயிலில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வைக்கிறது, நல்லபடியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் அம்பாளோட கோயில் உண்டியலில் கொண்டு போய் போட்டுட்டு அதில் உங்களுக்கு காணிக்கையே போட்டுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிவலிங்கங்கள் யார் யாருக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அதை இலவசமாக தான் கொடுக்குறோம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக தகவல்கள் இதில் நமக்கு சொல்லிட்டு வரோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம், பயனுள்ளதாக இருக்கும். பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் இது எப்படி சிவலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி பயன்பெறலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.